ஹோம் சாந்தி. 11/4/2022. சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தியில் முழு நாளும் சேவையை பற்றிய சிந்தனைத்தான் வர வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் கண் இழந்தவர்களின் ஊன்றுகோல் ஆவீர்கள். கேள்வி: உயர்ந்த பதவியை அடைவதற்காக எத்தகைய தாரணை முக்கியமாக இருக்க வேண்டும்? உயர்ந்த பதவியை அடைவதற்காக முக்கியமாக எத்தகைய தாரணை தேவைப்படுகிறது? பதில்: தனது கர்ம இந்திரங்கள் மீது முழுமையிலும் முழுமையான கட்டுப்பாடு இருக்கும்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒருவேளை கர்ம இந்திரங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நடத்தை சரியாக இல்லை, மிக அதிகமான விருப்பங்கள் உள்ளன, பேராசை உள்ளதெனில் உயர்ந்த பதவியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமெனில் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றுங்கள். கர்ம இந்திரங்களை வென்றவராகுங்கள். பாடல்: கண் இழந்தவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. முதலில் 16 கலைகள் சம்பூர்ணமாக பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. அவர்களை அரை பூஜைக்குரியவர்கள் எனலாம். இப்பொழுது தகுதியானவர் ஆவதற்காக பாபா வந்திருக்கிறார். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு தனக்கும் நன்மை செய்வீர்கள். நன்மை செய்வதற்கான ஆர்வம் எந்த அளவிற்கு உள்ளது என்று பார்க்க வேண்டும். குழந்தைகளே, மரணம் திடீரென்று வருகிறது. ஒருவேளை காலணி போன்றவற்றின் நினைவில் இருக்கும்போது எங்கேயாவது செருப்பினுடைய நினைவு வந்தது அப்படின்னா, அந்த நேரத்தில் மரணம் வந்துடுச்சுன்னா அந்த செருப்பை போன்றுதான் பிறப்பு கிடைக்கும். இங்கேயோ தேக சகிதம் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். ஏ பகவான், இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து என்னை வேற எங்கேயாவது உலகத்திற்கு அழைத்து செல் அப்படிங்கிற பாடலும் உள்ளது. பகவானின் மகா வாக்கியம் இது அசுர சம்பிரதாயமாகும். நான் இந்த சம்பிரதாயத்தை, அசுர சம்பிரதாயத்தை தெய்வீகமான சம்பிரதாயமாக ஆக்குகின்றேன். மனிதர்களின் கமிட்டிகள் இந்த காரியத்தை எவ்வாறு செய்ய முடியும்? இங்கே புத்திக்கான விஷயமாகும். நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை தூய்மையான தேவதைகளாக நான் ஆக்குகின்றேன். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, அழியக்கூடிய ஆசைகள் எதையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது, தேக சகிதம் அனைத்தையும் மறந்து வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகவே புத்தி எங்கேயாவது மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதா என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். வரதானம்: இயல்பான கவனத்தை தனது இயல்பான பழக்கமாக மாற்றக்கூடிய நினைவு சுரூபமாகுக. இயல்பான கவனத்தை தனது இயல்பாக மாற்றக்கூடிய நினைவு சுரூபமாகுக. போர்க்களத்தில் படை வீரர்கள் ஒருபொழுதும் கவனக்குறைவாக இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் கவனமாக விழிப்புடன் இருப்பார்கள். நீங்களும் கூட பாண்டவ சேனைகளாக இருக்கிறீர்கள். இதில் சிறிதளவும் கூட அலட்சியம் என்பது வந்துவிடக்கூடாது. கவனம் என்பது இயல்பானதாக மாறிவிட வேண்டும். பலருக்கு கவனத்தில் இருப்பது கூட டென்ஷன் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் டென்ஷனான வாழ்க்கை எப்பொழுதும் வாழ முடியாது. ஆகவே இயல்பான கவனத்தை தனது பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கவனம் வைப்பதனால் தானாகவே நினைவு சுலபம் ஆகிவிடலாம். மறதி என்ற பழக்கம் போய்விடும். ஸ்லோகன்: தனக்குத்தானே ஆசிரியராகிவிட்டால்
அனைத்து பலவீனங்களும் முடிந்து போய்விடும். தனக்கு தானே ஆசிரியராக ஆகிவிட்டீர்கள் என்றால் எல்லா விதமான பலவீனங்களும் முடிந்து போய்விடும். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். நினைவின் தொடர்பு ஞானத்துடன் இருக்கிறது. ஞானம் இல்லாமல் நினைவு யதார்த்தமாக இருக்க முடியாது. தந்தையாகிய பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தந்தையின் நினைவில் ஒவ்வொரு நொடியும் சுவாசத்திற்கு சுவாசம் நிறைந்திருக்க வேண்டும். சுவாசத்திற்கு சுவாசம் தந்தையுடைய நினைவில் இருக்க வேண்டும். சுவாசம் சுவாசம் என்றால் முழுவதுமாக புத்தியில் நினைவிருக்க வேண்டும். இதைத்தான் நிரந்தர யோகம் துண்டிக்கப்படாத தொடர்ச்சியான நினைவு என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்? பரமாத்மா உலகத்தை எப்படி உருவாக்கினார்? முதலில் எப்படிப்பட்ட மனிதனை உருவாக்கினார்? அவர்களுடைய பெயர் ரூபத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பரமாத்மா உலகத்தை முதலில் பிரம்மாவின் உடலிலிருந்து ஆரம்பம் செய்தார். பிரம்மாவினுடைய உடல் மூலமாக ஆரம்பம் செய்தார். பிரம்மாதான் ஸ்ரீகிருஷ்ணராகிறார். பிரம்மாவின் மூலம் அழிவற்ற ஞானத்தை பெற்று தூய்மை ஆகக்கூடியவர்களே பிரம்மாவின் வம்சத்தை சேர்ந்தவர் ஆகிறார்கள். ஓம் என்ற வார்த்தையின் சரியான பொருளை சுயம் பரமாத்மா ஓம் என்ற வார்த்தையின் பொருளை மிகவும் சுலபமாக மற்றும் எளிமையாக புரிய வைக்கிறார். ஓம் என்பதன் பொருள் நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான தர்மம் சாந்த சுரூபமாகும். நாம் ஓம் என்பதன் சொரூபத்தை தெரிந்திருக்கும் பொழுதுதான் அந்த சொரூபத்தில் நிலைத்திருக்க முடியும். பரமாத்மா விதை சுரூபமானவர் என்பதையும் தெரிந்திருக்கிறோம். மேலும் அந்த விதை ரூபமான பரமாத்மா இந்த முழு மரத்தையும் எப்படி உருவாக்குகிறார், அதனுடைய முழு ஞானமும் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த அம்மாவினுடைய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியத்தில் எவ்வளவு ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், கேட்கணும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.